நம்ம தமிழர்களுக்கு வந்து ரொம்ப விருப்பமான விஷயம் வந்து இந்த மாதிரியான நல்ல உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறீங்க? இந்த இப்போ புது கடைகள் போக இதில் ஏதாவது புது இது மக்களை ஈர்க்கிற மாதிரி ஐடியா என்ன இருக்கா? ஆமாண்ணா, இப்போ முத மீல்ஸ் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். சரி சரி சரி. மேலமடையில் ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறேன். சரி. அது கம்ப்ளீட்டாக மீல்ஸ் போட்டு அதில் நம்ம பனைய உணவு மாதிரி உப்பு கண்டத்தை அறிவு பண்ணுவோம். ஓ, இது நல்லா இருக்கு. உப்பு கண்டம், மட்டன் உப்பு கண்டத்தை நாங்கள் முதல்ல உப்பு கண்டம்னா நம்ம நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம். ஏன்னா இப்போ நம்ம தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப பேருக்கு இது என்னன்னு தெரியாது. அது என்ன அப்படின்னா, நான் சின்ன பிள்ளையிலேயே சாப்பிட்ருக்கேன். அதுவும் இந்த பல் இல்லாத கிழவர்கள் சாப்பிட்றது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன செய்வாங்கன்னா, இந்த வெத்தலை அடிக்கிற உரல் இருக்கு இல்லையா, அதில் போட்டு இப்படி வச்சு லேசாக குத்தி அதை உட்காந்து திரும்பாங்க. அந்த உப்பு கண்ணம் பண்ணுறத சொல்லுங்களேன் எப்படின்ட்டு. அது நம்ம மஞ்சள் இதெல்லாம் போட்டு மிளகு போட்டு எல்லாத்தையும் வந்து காய வச்சுருவோம். அதாவது அந்த மட்டன் தான் பண்ணி, மட்டன் தான், மட்டன் காய வச்சுனா கால் கிலோ கூட கிடைக்காது, 200 கிராம் கிடைக்கும். ஒரு கிலோ மட்டனுக்கு 200 கிராம் தான் உப்பு கண்ணம் கிடைக்கும். அது வெயிலில் காயணும், வெயிலில் காயணும். வெயிலில் அதை பாதுகாப்பாக முன்னாடி காய வைப்போம், அந்த கயிறு கட்டி காய வச்சுக்கிட்டே இருக்கும். அதை எடுத்து எடுத்து பக்குவம் பண்ணி அது பொரிச்சு கொடுப்போம். இது இது வரைக்கும் தனியாக கடைகளில் நான் பார்த்ததில்லை. கேட்டாலுமே உப்பு கண்டம் கிடைக்காது பொதுவாக. இப்போ திருப்பி அதை கொண்டு வர கொண்டு வரீங்க நீங்கள், புது ஐடியா அது. அது போக சிவப்பரிசி வச்சு அதோட மீன் குழம்பு காம்பினேஷன் கொண்டு வரும். ஓ சரி சரி சரி. அதில் யாரும் பண்ணல, அது பண்ணுறீங்க, இதுவும் நல்ல விஷயந்தான். அதான் அந்த இந்த சிவப்பரிசியும் மீன் குழம்பு, இது வந்து கேரளாவில் இருக்கும் பெரும்பாலும். இன்னொன்று, நம்மூரை பொறுத்த மட்டும் மீன்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, குளம் ஆறிலிருந்து வர்ற மீன், சென்னை மாதிரி இடங்களில் வந்து கடல் மீன், கடல் மீன்கள். ஆமாம். இப்போ இந்த மருத்துவத்துக்கெல்லாம் சொல்கிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, பெரும்பாலும் வந்து ஆத்து மீன் தான் சொல்லுவாங்க, ஏன்னா அதில் உப்பு அதிகமாக இருக்காதான். ஆமாம், அதுக்காக சொல்லுவாங்க. அதுக்காக இதுக்கு நீங்கள் இப்போ இந்த நம்ம தாளிச்சான்னு ஒன்று பண்ணுறாங்கல்ல, அதுவும் உண்டுங்களா? நம்ம இதில் நாங்கள் தாளிச்சாலாம் போட்டிருக்கோம்னே, இருக்கக்கூடாது, கொடுக்க முடியல, எங்களால் கொடுக்க முடியல. மாங்காய் போட்டு அது சாதாரண பருப்புகள்லாம் போட்டு பண்ணுறதை நாங்கள் இது பண்ணிகிட்டு இருப்போம். அது இப்போ முக்கியமாக கேட்குற ஒரு விஐபிஸ் அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு முன்ன ஒரு நாள் முன்னாடி சொல்லிட்டாங்கன்னா கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சரி சரி. அந்த பழசு ஒன்று மாங்காய்லாம் போட்டு யாரும் பண்ணுறதில்ல, அந்த மாதிரி நாங்கள் பண்ணிட்டு தான் இருக்கோம்னே. இன்றைக்கும் இருக்கு படி பிரியாணி ஆர்டர் பண்ணவங்களோட என்னன்னா, இவங்க இந்த வெங்காயம் தயிர் வெங்காயத்தை வந்து அதை போட்டு பழக்கி வச்சுட்டாங்க. ஆனா நியாயப்படி தாளிச்சா இருந்தா இன்னும் கொஞ்சம் அதனுடைய டேஸ்ட் வந்து புதினா சட்னி கொடுப்பாங்க. புதினா சட்னிக்கு அது இடத்துல நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்ததுல மிளகா சட்னி கொடுப்பாங்க சொல்லி சொல்லியிருக்காங்க. தனியா மிளகா தனியாவே இதுக்குன்னு சும்மா ஒரு சின்ன ஸ்பூன்ல மட்டும் கொடுப்பாங்க. சரி. அந்த காம்பினேஷனும் வித்தியாசமா இருக்கும்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுவும் தயிர் வெங்காயம் இது அந்த காம்பினேஷன் சொல்லி சொல்லுவாங்கன்னு. ஆனா அது நான் ட்ரை பண்ணிருக்கேன், ரொம்ப அட்டகாசமா இருக்கும். அப்படிங்களா? ரொம்ப. இது போக சைவமும் உண்டா நம்மதுல? ஏன்னா நாங்க வந்து பெரிய ஒரு குடும்பத்தோட வந்துட்டாங்கன்னா சில பேர் அதுல நாங்க சைவம்னுக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்காண்டி எப்படி நாங்கள் ஒரு கூட்டு எல்லாம் சமைச்சது ரசம் இருக்கும், நம்ம மேலே ரசம் ரொம்ப நல்லா இருக்கும்ண்ணே. சரி சரி சரி. புளி போட்டு இந்த பழைய இப்படி தான் அந்த ஸ்டைலில் தான் வச்சுருக்கோம், மிளகு ரசம் வைப்போம். அது இன்ன வரைக்கும் உங்களுக்கு கொடுத்து தானே இருக்கும். ஒரு சாப்பாடு ஐட்டம்னு வர்றப்ப பிரியாணி போக வெள்ளை சாதம், குழம்பு, ரசம், ரசம், மோர், ஒரு கூட்டு வந்துருக்கோம்ண்ணே. கூட்டு உண்டு, கூட்டு. சரி, கண்டிப்பாக ஒரு காய் கொடுத்து வந்துட்டு. இல்லை, இப்போ நீங்கள் சொன்ன இந்த ரெண்டு விஷயமே புதுசு. இந்த உப்பு கண்டம்ங்கிற இது ஒன்று சொன்னீங்க, இன்னொன்று சிவப்பரிசி, சிவப்பரிசி மீன் குழம்பு. ஆமாம், இது இதுவும் மதுரைக்கு ஒரு புது அறிமுகமாக தான் இருக்கும். அது மாதிரி பழைய கடையினுடைய ஸ்டைலை வந்து மாற்றவே இல்லை நீங்கள், அப்படியே இருக்குண்ணே. அப்படியே இருக்கு, அப்படியே இருக்குண்ணே. இந்த புது கடையினுடைய இது வந்து இன்னைக்கான மாடர்னிக்கான மாடர்னான கண்டி கொண்டு வந்து. ஆமாம், பழைய பழைய கஸ்டமர்லாம் அதுதான் விரும்புகிறாங்க. அதான் அதான் அந்த அந்த சூழ்நிலையே அப்படி இருந்தா தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி யாரோ வேற ஆள் கடை வந்துடுறாங்க, அந்த மனநிலைக்கு வந்துடுறாங்க. அதான் இந்த திருநெல்வேலியில் இருட்டு கடை அல்வான்றது இல்லையா, நீங்க என்னதான் அதுக்கு லைட் போட்டாலும் அதுக்கு பேரு இருட்டு கடை தான் கிடையாது. ஆமாம், அதுக்காக இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் வர்ற போது அவங்க
பெண்கள் வந்து எப்படி இதை இது பண்ணுறாங்க, இதுக்கு அது அவங்க வந்து ஏதாவது கேட்பாங்களான்னு, இதுக்கு என்னங்க சேர்க்குறீங்க, நாங்கள் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்பாங்களா? அதெல்லாம் கேட்பாங்க, நிறைய பேர் சொல்லி கொடுத்துருக்கோம், ஆனால் அந்த மாதிரி வரலையேங்க அப்படின்பாங்க. ஆ ஆ ஆ நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, அந்த மாதிரி வந்ததில்லை. இந்த இப்போ உங்களுக்கு திருநெல்வேலி அல்வாவுக்கு என்ன காரணம்னு சொல்லுவாங்கன்னா, அந்த தாமிரபரணி தண்ணிம்பாங்க. உண்மையில கண்டிப்பாங்க. ஆ, அது மாதிரி அந்த அந்தந்த ஏரியாவில் சில பொருள்கள் தான் கிடைக்கும். இப்போ இந்த பொறி இருக்கு இல்லைங்களா, அரிசி பொறி, அது வந்து இப்போ மேலூர் ஒன்று, இன்னொன்று இந்த பக்கம் கரூர் பக்கம் நான் பார்த்துருக்கேன், வேடசுந்தர் பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே மாதிரி அந்த பொறி வந்து வேறு எங்கேயுமே கிடைக்காது அரிசி பொறி. அது காரணம் அந்த தண்ணி தான் சொல்கிறாங்க. உண்மை தானே? ஆ, நீங்கள் ரைஸ் எங்களை கொள்முதல் பண்ணுவீங்க அரிசியெல்லாம்? இப்போ இங்கே விக்னேஸ்வரன் சொல்லிட்டு ஆந்திராவிலேருந்து எடுத்து கொடுத்துட்ருக்காங்கண்ணே. ஆந்திராவிலேருந்து சரி தான் வந்துக்கிட்டு இருக்கு அங்கேருந்து. சரி, சன்னம்மா பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம்ண்ணே. சன்னமான அரிசி, சன்னமான அரிசி எடுத்துக்கிட்டு. இதில் எல்லாம் ஆம்பூர் இந்த சைடில் எல்லாம் அந்த பாசுமதி போடுறாங்க இல்லையா? நம்ம பாசுமதி போடுறது இல்லை, போடுற சம்பா மட்டும்தான். சிறை சம்பா மட்டும்தான். இப்போ வர பிரான்ச்சில், அடுத்த பிரான்ச்சில் தான் போட்டிருக்கோம். சில நண்பர்களும் இது கேட்டுருக்காங்க, உற்பத்தி கேட்டாலும் அவங்களுக்காண்டி பாசுமதி போட்டிருக்கோம்ண்ணே. பாசுமதி போட்டிருக்கோம், பாசுமதி போட்டிருக்கோம். பழைய கடையில், பெரிய கடையில் வந்து நாங்கள் அப்படி யூஸ் பண்ணலாம். அதே சீரக சம்பா தான், அதே சீரக சம்பா இருக்கும், பாசுமதி உங்கள் பேருக்கு வச்சுருக்கோம். சரி 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 சரி. இப்போ திருமண வீடுகள் இதுகளுக்கு எதுவும் அந்த மாதிரி கேட்பாங்களா? அந்த மாதிரி பண்ணி கேட்பாங்க, பட் அந்த அளவுக்கு நாங்கள் ஃபெசிலிட்டி பண்ண முடியாது, ஏன்னா நம்மளோட ப்ரொடக்ஷன் காஸ்ட் ஜாஸ்தின்னு. இன்னும் அந்த பழைய கை போக அந்த ஸ்டாண்டர்டை மெயின்டைன் பண்ண முடியாது முக்கியமாக. அதுக்காண்டி அதுக்கு நாங்கள் அவாய்ட் பண்ணுது, ஏன்னா அவங்க திருமண நிகழ்ச்சி முடிச்சுட்டு வீட்டில் சடங்கு அந்த மாதிரி. பெரிய கடையை பொறுத்த வரைக்கும் 38 பேர், கடைகள்லாம் சேர்த்து ஒரு 28 பேர் வருவாங்க. காலையிலேயே தொடங்கினீங்களோ? ஆமா, பெரிய கடை வந்து காலையிலேயே தொடங்கிடுவோம். காலையில பிரேக்ஃபாஸ்ட் இருக்கு, போடுவோம் அந்த பொரோட்டா, ஊத்தப்பம், வெங்காயக்கறி. இந்த புரோட்டாலாம் ரொம்ப பிந்தி வந்ததா? நம்ம தாத்தா காலத்துல தான் இருந்திருக்காது இல்லையா? இல்லை, அப்பவே இருந்துச்சுண்ணா. அப்படியா? அப்பவே இருந்துச்சு. ஏன்னா ஒரு ஒரு தமிழில் ஒரு சினிமா பாட்டு உண்டு, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சொல்கிற காலத்தில் தான் வந்திருக்கணும்னு நினைக்கிறேன். அதாவது சிங்காரின்னு ஒரு படத்தில் காக்கா ராதாகிருஷ்ணனும் இவங்க ராகிணியும் பாடுற மாதிரி ஒரு பாட்டு வரும். ஒரு சான் வயிறே இல்லாட்டா இந்த உலகத்தில் ஏது கலாட்டா, உணவு பஞ்சமே வராட்டா, நம்ம உயிரை வாங்குவோம் புரோட்டா அப்படின்னு. அதாவது அது வந்து கொஞ்சம் ஹார்டான உணவு இல்லையா, அது சாப்பிட வேண்டிய வந்துருச்சுன்னா 52க்கு முன்னாடி அந்த படத்தில் வந்த பாட்டில் சொல்லுவாங்க. அது சும்மா கேள்விப்பட்ட வரைக்கும் பாலைவனத்தில் ட்ராவல் பண்ணுறதுக்காண்டி அதை தயாரித்த உணவு அப்படின்னு. ஆமாங்க, நான் அவுதாபி சிங் இதுக்கெல்லாம் போயிருந்த போது, சவுதி போயிருந்தப்போ இந்த ஒட்டகத்தில் ஒட்டகங்களை பார்க்குறதுக்காக போயிருந்தேன். அப்போ அவங்க அதுக்கு பேர் நம்ம பெருசாக சொல்கிறாங்க, அது புரோட்டா இல்லை, அது அது அதுக்காக ரொம்ப பெருசாக இருக்கு, ஒரு தோசை அளவுக்கு இருக்காது அது. அதுக்கு பே இன்னொன்று, அது ரொட்டி மாதிரி இருக்கு. ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஆ ஆ, கபாப் ரொட்டின்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். அது மட்டும் அவங்க வந்து ஒரு நாலு உள்ள பாக்கெட்டில் வச்சுட்டு ட்ராவல் பண்ணுறப்ப அதை சாப்பிடுவாங்க. ஆ, சாப்பிட்லாம். அதுதான் நம்ம ஊரில் வந்து மைதால உருவாகி இதாகிடுச்சு. ஓஹோ, நாங்கள் ஆரம்பித்தப்பே இங்கே ஈவினிங் மட்டும் ஸ்டாலாக புரோட்டா கடைக்கு இருந்திருக்குன்னு இருந்திருக்கு இருந்திருக்கு அப்போவே வந்து இருந்திருக்கு. சரி 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 சரி. ஒரு பாரம்பரியமான குடும்பத்தில் மதுரைக்கு பெருமை சேர்க்கிற வகையில், அதாவது உணவில் இந்த உணவு மதுரைக்கு ஒரு பேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அம்சவல்லி உணவகத்தை உருவாக்கி, உருவாக்குறது பெருசு இல்லை, தாத்தா அப்பா நீங்கள் நாளைக்கு உங்கள் பிள்ளைகளுமாக அதை வந்து செய்ய தான் போகிறாங்க. நீங்கள் வந்து வெள்ளி விழா கொண்டாட போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வந்திருக்க காலத்துலேயும் 4-5 கிளைகளை கொண்டு வந்துட்டீங்கிறீங்க. அது மாதிரி மதுரை முழுவதும் நிரம்பணும், கீழ்த்திசை நாடுகளும் மேற்கையும் கூட உங்களுடைய அந்த புகழ் பரவ வேண்டும். எதுக்காக அப்படின்னா, நல்ல உணவு சாப்பிட்ற போது நமக்கு மனம் நிறையும், ஆரோக்கியம் பெருகும். எல்லாத்துக்காட்டில் என்ன அப்படின்னா, நண்பர்கள்ட்டே சொல்லி நம்ம கூட்டிகிட்டு போய் வா அம்சவல்லிக்கு போவோம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையோடு விளங்குகிற அந்த அம்சவல்லி உணவகத்தின், அசைவ உணவகத்தினுடைய உரிமையாளரான நீங்கள் இன்றைக்கி வந்து நம்ம ஸ்டுடியோவுக்கு இவ்வளவு நேரம் எங்களோடு கலந்துக்கிட்டதுக்கு நாங்கள் ரொம்ப மகிழ்ச்சியும் பெருமை அடைகிறோம்.
நல்லா தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுடைய செயல்பாடுகள் வெற்றி அடையட்டும். உங்களோட பெரியவங்களோட ஆசீர்வாதத்தோடு வர எங்களை வாழ்த்துங்கண்ணே. நிச்சயமாக நிச்சயமாக நிச்சயமாங்க நிச்சயமாக. இந்த முறை நம்முடைய ஸ்டுடியோவிற்கு வருகை தந்த அம்சோலினுடைய உரிமையாளர் அருண்ராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நம்முடைய அருமையான வாழ்த்துக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதேபோல் மதுரையினுடைய பெருமைகளில் பலர் தங்களுடைய பங்கை தந்திருப்பார்கள், அவர்களை நாம் தொடர்ந்து சந்திக்க இருக்கிறோம். மீண்டும் தூங்கா நகரத்து தூண்களில் யார் நம்மோடு வந்து கலந்துரையாடப் போகிறார்கள் என்பதை சற்று பொறுத்து பாருங்கள். இப்போது விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.